ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. அமித்ஷாவின் வருகையில வந்து ரஜினி சந்திப்பு இருக்குமா அப்படின்ற பல விவாதம் எழுந்து கொண்டே இருந்தது. அமித்ஷா ரஜினி சந்திப்பு ஏன் சார் நடக்கல, என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க சார்? வெங்கைய நாயுடு அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட திரு ரஜினிகாந்த் பெயர் இடம்பெறவில்லை. ஆனா போய் அமித்ஷா பங்கேற்ற விழாவில் வந்து போய் பங்கேற்றாரு. அதே போல மோடியையும் அமித்ஷாவும் பாராட்டி எல்லாம் வந்து பட்டமெல்லாம் கொடுத்து பேசினாரு. ரஜினிகாந்த் வந்து சந்திக்கலன்னாலும் கூட ரஜினிகாந்த் வந்து தங்களுக்கு வந்து பேர பேசுறதுக்கு பயன்படுவார்னு வந்து பாஜக நினைக்கிற மாதிரிதான் தெரியுது. அமித்ஷா ரஜினி சந்திப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா சார்? இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்க யூகத்துல கூட படலையா? ஒரே ஆளு அதுக்கு தகுதியான ஆளு சத்திரியன் குருமூர்த்தி மட்டும் பேசுறது கூட மோடி முடிக்கலி இருக்கலாமே. குருமூர்த்தி அப்ப ரஜினி அரசியலுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப அமித்ஷாவை கூட சில மணி நேரம் பார்த்து பேசி இருக்கிறார். அது வந்து ரஜினி அரசியலுக்காக இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்களா? திரு துக்ளக் ரமேஷ் அவரும் சில பேட்டிகள்ல சொல்றது ரஜினி அரசியலுக்கு வருவாரான்றது வாய்ப்பு குறைவுதான் எல்லாம் பேசுறாங்க. நீங்களும் ஒரு நெருங்கிய வட்டாரம் தான், ஆனா நீங்க இன்னமும் ரஜினி அரசியலை நம்புறீங்களே சார்? சரி, இப்ப நீங்க வந்து குருமூர்த்தி ரஜினியை மிரட்டுறாருன்னு சொன்னதெல்லாம் பொய்னே ஆயிடுச்சு இல்ல? ரோபடிக்கான் டிக்கோ தேங்க்ஸ் டு ரஜினிகாந்த் நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? ரஜினி நமக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துருச்சா சார்? அமித்ஷாவே ஏறக்குறைய அவரும் வந்து ரஜினி ரசிகர்கள் மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா? தாங்கள் கடந்து போச்சு, இனி ரஜினிகாந்தை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பாஜக முடிவுக்கு வந்துருச்சா சார்? சார், ஒருவேளை வந்தாலும் பாஜக கூட ரஜினி கூட்டணி வைப்பார் என்ன கேரண்டி இருந்தது? உங்களுடைய 1% ஆசையோடயே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் சார். ரஜினிகாந்த் ஒருவேளை அரசியலுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னமும் பாஜக ரஜினி ஆப்ஷனை வச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல, நீங்க இது வந்து கைய பொத்திக்கிட்டு விளையாடுறதான மாதேஷ். ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் இன்னமும் 2021 அரசியல் களம் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறது சார். வருவாரா வரமாட்டாரா சார்? அரசியல் களம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காரு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். 2 பயணமாக அரசு விழாக்களில் பங்கேற்று அதே போல அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. வெளிப்படையாவே ஓபிஎஸும் இபிஎஸும் சொல்லிட்டாங்க இந்த கூட்டணி தொடரும்னு இருக்காங்க. ஆனா இதுல வந்து அமித்ஷாவின் வருகையில வந்து ரஜினி சந்திப்பு இருக்குமா அப்படின்ற பல விவாதம் எழுந்து கொண்டே இருந்தது. அமித்ஷா ரஜினி சந்திப்பு ஏன் சார் நடக்கல, என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க சார்? ஒண்ணு அமித்ஷா கிட்ட கேட்கணும், அல்ல ரஜினிகாந்த் கிட்ட கேட்கணும். நீங்க ஏன்னு கேட்டிருக்கீங்க, ஏதோ யார்கிட்ட பதில் இருக்குன்னு நினைச்சு நீங்க கேக்குறீங்க. அமித்ஷா ரஜினி சந்திப்பு வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் எல்லாம் சொல்லி அது சந்திக்கலன்னா இட்ஸ் எ மேட்டர். ஏற்கனவே சந்திக்கிறதா சொன்னது வதந்தி, அது வதந்தி ஆட்டே போயிட்டு நான் அதை கருத முடியும். சந்திப்பு உறுதிப்படுத்தப்படாதது, அட்டவணையில் இடம்பெறாதது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வெங்கைய நாயுடு அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட திரு ரஜினிகாந்த் பெயர் இடம்பெறவில்லை. ஆனா போய் அமித்ஷா பங்கேற்ற விழாவில் வந்து போய் பங்கேற்றாரு. அதே போல மோடியையும் அமித்ஷாவும் பாராட்டி எல்லாம் வந்து பட்டமெல்லாம் கொடுத்து பேசினாரே சார். பேசினாங்க. என்ன சொல்றீங்கன்னா பாஜக தலைவர் தான் ரஜினியை சந்திக்கணும்னு ஒரு எழுதாத சட்டம் நாட்டுல இருக்கதாட்டு நீங்க பேசுறீங்க. இதே ரஜினிகாந்த் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரா தொடரணும், நாட்டுல ஒரு பலமான எதிர்கட்சி வேணும்னு ராகுல் காந்திக்கு ஆதரவான பேச்சுகளையும் ரஜினிகாந்த் பேசினாரு. காரையில ரஜினிகாந்த் பேசின பிறகுதான் ராகுல் காந்தி வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா தொடருங்கிற கருத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்கிறது வரலாறு. சில விஷயங்கள் வந்து நுணுக்கமா பார்த்தாதான் நமக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க கேக்குறதுக்கு வந்து இன்னும் ரஜினிகாந்த் வந்து சந்திக்கலன்னாலும் கூட ரஜினிகாந்த் வந்து தங்களுக்கு வந்து பேர பேசுறதுக்கு பயன்படுவார்னு வந்து பாஜக நினைக்கிற மாதிரிதான் தெரியுது. குறிப்பா 2019 வந்து ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ள வரல. ஆனா காங்கிரஸ் தலைவர் ஒரு பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன், யார் மேலையும் ஒரு ஒரு வெறுப்பு பொறாமலாம் இல்லாம தன் கட்சி எப்படி வளர்றதுக்கு
என்ன பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி திருநாக்கர் ஏன் திருநாக்கர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லி பாசிட்டிவான காங்கிரஸ்ல சில நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, பொறாம பச்சரிப்பு ஆணவம் அந்த மாதிரிப்பட்ட எலிமெண்ட்ஸ் காங்கிரஸ்க்குள்ள உண்டுங்கிறதால ஒரு பாசிட்டிவான ஆளு திருநாக்கர் சொல்லி சொல்றேன். அவர் வந்து ரஜினிகாந்த வந்து ஆப்ஷனா காட்டி காங்கிரஸ் வந்து தன்னோட கட்சிக்கு வந்து 10 சீட்டு பேரம் பேசி 2019 வந்து திமுக இருந்து பெற்றுட்டாரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த வந்து முழுமையா வந்து வரமாட்டாரு, வருவாரா வரமாட்டாராங்கிறது அவரு தான் முடிவு பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து வர்றது ரிமோட் சான்சஸ் சொன்னாலும் கூட வரலங்கிறது அவர் ஒன்றும் முடிவு பண்ணல வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து பாஜகவும் பயன்படுத்தது நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடரும், அது ஓபிஎஸ் வந்து வெற்றி கூட்டணியே தொடரும், மீண்டும் வெற்றி பெறுவோம்ங்கிற மாதிரி இபிஎஸ்ஸும் பேசினாங்கன்னா அதற்கு வந்து அமித்ஷா வந்து இந்த கூட்டணி தொடரும் சொல்லி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலையே, அப்போ அவங்க வந்து அதிமுக பேரம் பேச விரும்புறாங்க மாதிரி எல்லாம் தோணுது. அதற்கு கூட ரஜினி பயன்படலாமே? அதாவது பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா, தேசிய தலைவர்கள் இங்க வந்தா ரஜினியை பார்க்கணும்ன்றது ஒண்ணும் விதி கிடையாது. ஆனா கடந்த காலங்கள்ல வீடு தேடி போய் பார்த்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவை சந்தித்த போது திரு மோடி அவர்கள் மருத்துவமனையில் இருந்த திரு ரஜினிகாந்த் உடல்நலம் விசாரித்திருக்காரு. எல்கே அத்வானி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட சமயங்கள்ல அவரும் வருவாரு, அந்த பட்டியலில் அவர் பேர் இருக்கும்போது அவரும் ரஜினியை போய் சந்தித்ததெல்லாம் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த முறை ரஜினிகாந்தை வந்து ஒரு தேர்தல் காலம் இது, 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முக்கிய கட்சி அதிமுக இன்னைக்கு ஆளும் கட்சி கூட்டணியை கூட அறிவிச்சிட்டாங்க. ஆனா ரஜினிகாந்த் 2021 தேர்தல் வந்து ரஜினி சென்ட்ரிக்கா இருக்கும்னு பலமுறை பேசின திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அமித்ஷா ரஜினி சந்திப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா சார்? இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்க யூகத்துல கூட படலையா? நிச்சயமா நான் எதிர்பார்க்கல மகேஷ், என்னோட பேச்சு ரெக்கார்டு கலாட்ட இருக்குது. ஒரு முடிவு இல்லாம அமித்ஷா போய் ரஜினிய சந்திச்சா அது பாஜகவுக்கு பலகினங்கிறது வந்து என்னோட பேச்சு வந்து நான் வலைத்தளங்கள்ல பேசுறது ரெக்கார்டு கலாட்ட இருக்குது மகேஷ். அதே வேளையில வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வடிவமைத்து ஒழுங்குபடுறதுக்கு வந்து நிதின் கட்கரி பேசாண்டாம், பட்னாவிஸ் பேசாண்டாம், ஒரே ஆளு அதுக்கு தகுதியான ஆளு சத்திரியன் குருமூர்த்தி மட்டும் பேசுறதுக்கு கூட மோடி முடிவு பண்ணிருக்கலாமே. இந்த இடத்துல ரஜினிகாந்த வருகை உண்டா இல்லையா, வந்தால் எப்படி, பாஜகவுக்கு அதனால் என்ன பலன் எப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து பாஜக சென்றிக்கா சத்திரியன் குருமூர்த்தியை மட்டுமே நீங்க மட்டுமே டீல் பண்ணுங்க, மற்றவங்க போட்டு குழப்பாண்டான்னு மோடியே வந்து குருமூர்த்தி அப்ப ரஜினி அரசியலுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப அமித்ஷாவ கூட சில மணி நேரம் பார்த்து பேசி இருக்கிறார், அது வந்து ரஜினி அரசியலுக்காக இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்களா? எப்படி? நிச்சயமா நான் சந்திச்ச பிறகு ஆடிட்டரை பார்க்கல, அவரை சார்ந்தவங்கிட்ட யாருமே பேசல. அதே வேளையில வந்து குருமூர்த்திக்கு வந்து டெல்லியில என்ன மரியாதை உண்டுங்கிறத வந்து நான் பலமுறை வந்து நானே சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த சசிகலா வந்து தமிழ்நாடே சசிகலான்னு எல்லா ஊடகங்களும் எல்லாரும் இது பண்ணும்போது வந்து சசிகலாவுக்கு எதிராக ரெண்டு பேர் வெளிப்படையா இருந்தாங்க. ஒண்ணு வந்து மோடியிடம் மிகுந்த செல்வாக்கு மிக்கவரும் மோடியை பிரமினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவருமான ஆடிட்டர் குருமூர்த்தி, அவர் தெளிவா சொன்னாரு. அதே மாதிரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர், அவர் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிற பன்னீர்செல்வம் போன்றவர்களை நாம் முதல்வராக ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அரசியலே இல்லாத ஜெயலலிதாவிடம் ஒரு கவுன்சிலராக கூட வரமாட்டேன் என்று சொன்ன சசிகலாவை சீஃப் மினிஸ்டரா ஏற்றுக்கொள்வதை, அதற்கு நாம் வேடிக்கை பார்ப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை வந்து ஜவடேகர், சுரேஷ் பிரபு, அமித்ஷா, அருண் ஜேட்லி எல்லாரிடமே வந்து தெரிவித்தவர் தமிழிசை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அது போல அவர்கள் இரண்டு பேரோட கருத்து தான் வந்து டெல்லியில எடுபட்டது. சோ இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வந்து தமிழகத்துல வந்து மோடி பார்ப்பதுல குருமூர்த்தி முக்கியமானவரா இருக்கிறாரு. குருமூர்த்தி தமிழ்நாட்டு பாஜகவுக்கு ஒரு நன்மையை கூடுதலாக பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்வார், அவரிடமே அந்த பொறுப்பை ஒப்படைச்சுக்கலாம் என்று ஒப்படைத்திருக்கலாமே. இல்ல, ரஜினி அரசியலை பற்றி பேசுவதற்கு குருமூர்த்தியை வந்து மோடி பிளான் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட நேற்றைக்கு வந்து திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியதும் நான் கேட்டேன் சார், அவர் வெளியே வந்துட்டு ரஜினி அரசியலை பத்தி ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு வந்து ரஜினியை பத்தி என்ன அவருடைய அரசியலை பற்றியும் அவரு தான் சொல்லணும், அவர் வராரா வரலையான்னு கூட தெரியலையே அப்படின்ற மாதிரிதான் அவருடைய பதில் இருக்கு. திரு துக்ளக் ரமேஷ் அவரும் சில பேட்டிகளை சொல்றது ரஜினி அரசியலுக்கு வருவாரான்றது வாய்ப்பு குறைவுதான் எல்லாம் பேசுறாங்க. திரு குருமூர்த்திக்கு நெருங்கிய வட்டாரங்கள்லாம் இப்படி சொல்றாங்க, நீங்களும் ஒரு நெருங்கிய வட்டாரம் தான், ஆனா நீங்க இன்னமும் ரஜினி அரசியலை நம்புறீங்களே சார்?
சரி, இப்ப நீங்க வந்து குருமூர்த்தி ரஜினியை மிரட்டுறாருன்னு சொன்னதெல்லாம் பொய்னு ஆயிடுச்சுல்ல. நோபடி கான் டிக்ளேர் தேங்க்ஸ் டு ரஜினிகாந்த் நான் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு இல்லையா? அதுதான் குருமூர்த்தி சொல்றாரு, நான் சொல்ற மாதிரிதான் சொல்றாரு, ரஜினி தான் முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. ரஜினி இன்னும் முடிவு பண்ணல. நானும் வந்து ரிமோட் சான்சஸ்ங்கிற நம்ம துக்ளக் ரமேஷ் நண்பர் துக்ளக் ரமேஷ் கருத்தை வந்து நானும் மறக்கல. துக்ளக் ரமேஷ் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அடிக்கடி சந்திக்கிறவரு, அவர் ஒரு கருத்தை சொன்னாருன்னா அதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும், நான் மறக்கவே வரல. அதுவும் ரிமோட் சான்சஸ்ங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுவே அதே போல சான்ஸே இல்ல, வரவே மாட்டாரு, 100% இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதான் ரஜினி அதை உறுதிப்படுத்தணுங்கிற அந்த கருத்தையே நான் முடிவு. சார், ரஜினி தேவை பாஜகவுக்கு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா சார்? பாஜக நாமளே வலிமையா இருக்கும், ஒவ்வொரு மாநிலமா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கோம், தமிழ்நாட்டிலயும் ஏதோ ஒரு முறையில நம்ம வந்து நிச்சயமா நம்முடைய களப்பணி ஆட்டு நம்முடைய தொண்டர்களை ரொம்ப அதிகப்படியா உற்சாகப்படுத்தி அதே போல கட்சியை பலப்படுத்தி நம்ம வந்துடலாம், ரஜினி நமக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துருச்சா சார்? ரஜினிய வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க பாராளுமன்ற தேர்தல்ல. அப்ப வந்து குருமூர்த்தி மட்டுமே அது கரெக்டா என்ன யாரு போறதுன்னு சொன்னா, குருமூர்த்தியோட கருத்து என்னோட கருத்து வந்து அந்த மூன்று மாநில தேர்தல் முடிவு வந்து மோடிக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. நான் சொன்னேன் அப்பவே அவங்கள்ட்ட மாதேசிக்கிட்டே சொல்லியிருந்தேன், மோடி லீடர்ஷிப்னா இஸ் எ லீடர் எபோவ் பார்ட்டி. இது நான் என்னோட கருத்து மட்டுமில்ல, இதே கருத்துல வந்து கருணாநிதியோட கருத்து என் கருத்து இதுல ஒன்னாதான் இருக்குது. சோ மோடி லீடர்ஷிப்னா அந்த மூணு ஸ்டேட்லயும் வந்து அந்த நிலைமையே வேற மாதிரி இருக்கும், அது வந்து 10% 15% இருக்கும். லீடர் எப்போ பாத்தீங்கன்னா நெகுருவே மிஞ்சி இருக்கிறாரு மோடிங்கிற கருத்தை நாம சொன்னோம், அதுதான் இறுதியா உறுதியாச்சு. ஆனா ரஜினிகாந்த் போன்றவர்கள்ட்ட வந்து பலரும் பல கருத்துக்கள் சொல்லும்போது வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த மோடிக்கும் பாஜகவுக்குள்ள அந்த வித்தியாசத்தை வந்து ரஜினிகாந்த் பார்க்கல. அவர் வந்து பின்னடைவுங்கிற சூழலை சொன்னாரு. அப்ப வந்து இவரு இது என்ன 1% ஓட்டு அதிகம் எடுத்து தோத்துருக்குது, இது எப்படி பின்னடைவாகும், இது பின்னடைவும் இல்ல முன்னடைவும் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அத தெளிவா ஒரு கருத்தை சொல்லி, நான் தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் இல்லையா, உருக்கமா அந்த 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 சிச்சுவேஷனுக்கு தக்கன கரெக்டா காய் நகர்த்துவதில் வல்லவர் நான் கிளம்புற சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த காய்களை நகர்த்து வந்து பாஜக கூட்டணிய மோடி பிரமிச்சதுங்கிறத வந்து டேகிட்டார் லிமிட் ஆஃபரை கொடுத்து தென்சென்னையை கொடுக்காம திருப்பூரை கொடுக்காம அப்படி அச்சீவ் பண்ணி தினகரன் 5.5க்கு போறதுக்கு அது எடப்பாடி பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த சூழ்நிலை பாஜகவுக்கு எந்த லாபமும் வரல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அன்னைக்கு வந்து அவங்க ரஜினி எதிர்பார்த்தாங்க, ரஜினி பிளஸ் பாஜக பிளஸ் பழைய என்டிஏ கட்சிகள் சொன்னா அது ஒரு 15 சீட்டாவது வரும், ஸ்டாலின் ஜெயித்தாலும் கூட 15 சீட்டு வரும். அதற்கு பிறகு ரஜினி தலைமை ஏற்று தோத்து போற மற்ற கட்சிகளையும் சேர்த்து ஸ்டாலின் தோக்கடிச்சிடலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அன்னைக்கு மோடி இந்தியாவுக்கு பிரதமரா வரணும்னு மனதார நினைச்சவர்கள் இருந்தது. ஆனா பாஜகவோட மானத்தை காப்பாத்தி அதை பெரிய லெவல்ல வச்சிருக்கிறது தான் மோடி. அதுல வந்து மோடியும் பாஜகவையும் வேறுபடுத்தி பார்க்க முடியலான்னு கூட என்னோடவர்கள் வந்து மோடி லீடர்ஷிப்ப இதா பெருசா சொல்லக்கூடியவங்க தான். அந்த அடிப்படையில இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து அன்னைக்கு இருந்தது. ஆனா ரஜினிகாந்த் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் வராதது இந்த பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்ததுங்கிறது அமித்ஷா போன்றவர்களே இப்ப வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவங்க 2 தடவை அதிமுக இன்னும் வெற்றி பெறலங்கிறத அமித்ஷா தெளிவா சொல்றாரு இல்லையா. இப்ப வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில வந்து ரஜினி வர்றது வந்து வாய்ப்புகள் மிக குறைவுங்கிற துக்ளக் ரமேஷோட கருத்தை வந்து நம்ம புரிந்துள்ள முடியாது. ஆனா ரஜினி வரவே இல்லைங்கிறதையும் சொல்லல. இல்ல, அமித்ஷாவே ஏறக்குறைய அவரும் வந்து ரஜினி ரசிகர்கள் மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா, வருவாரு வருவாரு இதோ வருவாரு அதோ வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காலங்கள் கடந்து போச்சு, இனி ரஜினிகாந்தை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பாஜக முடிவுக்கு வந்துருச்சா சார்? சார், ஒருவேளை வந்தாலும் பாஜக கூட ரஜினி கூட்டணி வைப்பாருன்னு என்ன கேரண்டி இருந்தது மாதேஷ்? வந்தா நான் பாஜக கூட கூட்டணி வைப்பேன்னு சொல்லியிருந்தாரா? ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரா வரணும்னு ரஜினி சொன்ன போறதான ஸ்டாலினே சொன்னாரு, நீங்க வந்து வெற்றி பெறதுக்குதானே எல்லாரும் நீக்கம் வைப்பாங்க, காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் ரஜினி கூட வந்தா ரஜினி ஸ்வீப் பண்ணி போயிருவாரு, ஸ்டாலினுக்கு சீஃப் மினிஸ்டர் கனவு சதஞ்சிருந்தான் நான் சொன்னேன், ரஜினியும் பாஜகவும் சேர்ந்தா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் நான் சொல்லலையே. இன்னமும் 1% நம்பிக்கை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு ரஜினிகாந்த் வருவாருன்னு இருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? 1% 100 99% இல்லங்கிறதையும் எடுத்துக்கலாம் இல்லையா? 99% இல்லங்கிறதையும் எடுத்துக்கலாம், 1% இருக்குங்கிறதையும் எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் ஒற்றுப்புள்ளி வைக்காத வர கமா போட்டிருக்கிறது வர ரவீந்திரன் துரைசாமி 1% சொல்லக்கூடியவங்களை வந்து 99% வருவாருன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இல்ல சார், அமித்ஷாவை சந்திக்காததும் ரஜினியின் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் சார்? நிச்சயமா வந்து நான் உங்களை மறுத்து பேசுறதுல நான் தயாரா இல்லையே, நீங்க அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் எடுக்கும் போது வந்து அதை தவறுன்னு சொல்ல முடியாதுங்கிறதா மீண்டும் நான் சொல்றேன்.
இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. இது கடந்த காலங்களில் அவங்க வந்து ஒரு தோல்வியை சந்தித்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். இது எடுபடுமா? அதிமுக வந்து முன்கூட்டியே கூட்டணியை வந்து அறிவிச்சதுனால இது சரியா பயணிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க பாராளுமன்ற கூட்டணி வேற, சட்டமன்ற கூட்டணி வேற. அதுக்காக வந்து பாராளுமன்ற ரிசல்ட்டுக்கு மரியாதை இல்ல நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஸ்டாலினுக்கு பிறந்தோம், எடப்பாடிக்கு பிறந்தோம், ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, தினகரனுக்கும் பிறந்தோம், சீமா நாம் தமிழர் சீமானுக்கும் பிறந்தோம், கமல்ஹாசனுக்கும் பிறந்தோம். ஏதோ ஒரு மோட்டிவேட்டர்ல சொல்லுவாங்க பேசுற மாதிரி பாராளுமன்ற கூட்டணி வேற, சட்டமன்ற கூட்டணி வேறன்னு பேசக்கூடியவங்களதான். நிச்சயமா பாராளுமன்ற கூட்டணி வேற, சட்டமன்ற கூட்டணி வேறதான். அது வந்து அந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் பொருந்தோம். ஸ்டாலின் பொறுத்த அளவுல பாராளுமன்ற கூட்டணியை பொறுத்த போது நாங்க வெற்றி பெறுவதனாலதான் தன்னோட கூட்டணியை கொஞ்சம் மாத்தாம விஜயகாந்துக்கோ கமல்ஹாசனுக்கோ பாமகவுக்கோ யாருக்கும் கூட்டணியில இடம் இல்லாத வகையில அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணி போறாரு. ஏன்னா கூட்டணியை மாத்தினா ஸ்டாலின் பயந்துட்டாரு. தினகரன் ஆர்கே நகர் கூட்டணியில வெற்றி பெற்ற பிறகும் எனக்கு டெபாசிட் அந்த ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக வேணும்னு அடம் பிடிச்சது மாதிரி ஸ்டாலின் வந்து கூட்டணியை மாத்திட்டாருன்னா இந்த பாராளுமன்ற கூட்டணி வந்து போத்து போகணும்னு ஸ்டாலினை முடிவு பண்ணிட்டாரு. பிரச்சாரம் வரும்போது வெற்றி பெற்றவங்க வந்து அந்த கூட்டணியை நம்பிதான் பயணிப்பாங்க. தோல்வியடைஞ்சவங்க அது வேற இது வேற அந்த கருத்துல பண்ணுவாங்க. பட் அது வேற இது வேறங்கிறது தக்கன பல உதாரணங்களும் தமிழக அரசியல்ல நடந்திருக்குன்னு சொல்லும் போது வந்து இது டைனமிக்ஸ் வேற, அது டைனமிக்ஸ் வேற சொல்லக்கூடிய உரிமை, அதே மாதிரி வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய உரிமை ஸ்டாலினுக்கு இருக்கும் போது அது டைனமிக்ஸ் இது டைனமிக்ஸ் வேறங்கிற சொல்லக்கூடிய உரிமை எடப்பாடிக்கு மட்டுமில்ல சீமானுக்கும் கமல்ஹாசனுக்கும் தினகரனுக்கும் தங்க லெவல்ல இருந்து மேல வரும்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. சோ பாராளுமன்ற டைனமிக்ஸ் வேற, சட்டமன்ற டைனமிக்ஸ் வேற, இது எல்லா பிளேயர்ஸுக்கும் பொருந்தும். இல்ல சார், இந்த கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா, அதே போல அது பலன் கொடுக்குமா சார்? முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது, முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதுனால கடைஞ்ச அளவு பொருந்தா கூட்டணி ஆயிட்டு, எலி தமிழர் நட்பு ஆயிட்டு, அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. சீட் ஷேரிங் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னா பாத்துட்டுதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க என்னோட வாயில இருந்து சில வார்த்தைகளை வாங்கறதுக்கு நீங்க ரொம்ப அதீத பிரயத்தனம் பண்றீங்க. நான் வந்து கவனமா தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பத்து கேட்டு கரெக்டா வரணுங்கிற ஒரு எச்சரிக்கையோடய நான் சொல்ல முடியவேன். இவங்க எப்படி வராங்க, இந்து கோவனை எடுக்கிறாங்களா, எடப்பாடிய முழுமையா எடப்பாடிக்க திறமைகளை மோடி அமித்ஷா எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வராங்களா, எப்படி இதுல வராங்க, ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்ப எடப்பாடி ப்ரொஜெக்ஷனை அமித்ஷா மோடி இருக்கணும், அந்த அந்த இதை கொடுப்பாங்களா, எப்படி இருந்ததுன்னா நாம அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் முழுமையான இந்துத்துவத்தை தங்கள் கைப்புல எடுத்து வராங்களா, அதாவது லாபம் நினைக்கிறாங்களா நஷ்டம் நினைக்கிறாங்களா, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டக்குன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அது பாராளுமன்ற ரிசல்ட்டை தொடர்ந்து நான் சொல்லவா, சட்டமன்ற இடைத்தேர்தல் நான் சொல்லவா? ஆக வந்து இன்னும் பலம் அமையல, காட்சிகள் அமையல, கொஞ்சம் பொறுங்க மாதேஷ். சரிங்க சார், ரஜினி ரசிகர்கள் நிச்சயமா இந்த பேட்டியை பார்ப்பாங்க சார். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அமித்ஷாவை பார்க்காதே ஒரு அப்செட்டா தான் இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ரஜினி தான் பதில் சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. என்றாலும் நான் வந்து சொன்ன அந்த காலகட்டங்கள் வந்து ரஜினிக்கு வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் ரஜினி வந்து எம்ஜிஆர் கிணையாளரா வரணும், தன்னை பெரிய சக்தியா சொல்லி வரணும், யாரையும் எதிர்பார்த்து வரக்கூடாது, ரஜினிக்கு யாரும் டிரான்ஸ்டிகேட் பண்ணக்கூடாது, ரஜினி சென்ட்ரி கலெக்ஷன்ல வரும்னு நான் சொன்னேன். அதற்கான கால நேரம் இன்னும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே வேளையில வந்து யாருக்கும் பாஸ் கொடுத்துருக்கு சார். இந்த பக்கம் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கும் அப்படின்னு திரு எல்முருகன் அவர்கள் சொன்னாரு. அமித்ஷா வருகைக்கு பின் ஏதேனும் மாற்றங்கள் அரசியலில், ஏதேனும் புதிய மெசேஜ் ஏதேனும் கிடைச்சிருக்கா சார் உங்களுக்கு? இல்ல இல்ல, அவங்க அமித்ஷா வந்து திமுக எதிர்ப்பு அந்த நரேட்டிவுக்காக வாரிசு அரசியல் சொன்னாங்க, அதுக்கு எல்லாரும் அதுல பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பண்ணிருக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆதரவான சில வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. பட் அமித்ஷா கூட்டணியை வந்து இன்னும் உறுதி செய்யலைங்கிறதும் அதிமுக அவங்க ரொம்ப டஃபா பேரம் பேசுவாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு பேரமா இருக்கலாம். அதிமுக தான் பாஜக கூட கூட்டணி வைக்க விரும்புது, ஆனா பாஜக இன்னும் விரும்பலை, இன்னும் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி விரும்பலைங்கிற வார்த்தையை நான் சொல்லல, அமித்ஷாவோட பேச்சு விரும்புற மாதிரி தான் தெரியுது. அதுல குருமூர்த்தி வந்து 10% ஓட்டு ஸ்ட்ராட்டஜி தனிச்சு நின்று எடுக்கணுங்கிறத குருமூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னா கரு நாகராஜன், புரட்சி கவிதாசன், கே டி ராகவன், பாரதி சீனிவாசன், இப்படி வந்து நீங்க இன்னும் வந்து ஊடகங்கள்ல பேசக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி தேவைங்கிறது வந்து மாநில தலைவர்கள் மத்தியில ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ ஸ்டேட் கமிட்டியில வந்து பெருவாரியான கட்சி நிர்வாகிகள் வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்தா சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாங்கிற ஒரு
எண்ணம் எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த ஸ்டேட் கமிட்டியோட கருத்தை வந்து சென்ட்ரல் கமிட்டி என்னாஜ் பண்ணி அதன் மூலமா வந்து தங்களோட காய்களை வந்து நகர்த்துறதுக்கான வாய்ப்போடும் மறுப்பதற்கு இல்லை. அதனாலதான் நான் ரெண்டு சான்ஸும் ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இருக்குங்கிறதா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பவே நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டேட் லீடர்ஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு விரும்புறாங்க, சென்ட்ரல் லீடர்ஸ் வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஒரு நீகத்தை வச்சாலும் அதை செயல்படுத்தக்கூடியவங்க ஸ்டேட் லீடர்ஸ் தான். செயல்படுத்தக்கூடியவங்க வந்து தனிச்சு போறதுல வந்து அவங்களுக்கு விருப்ப குறைவு இருக்குது, அவங்க கூட்டணி விரும்புறாங்கன்றதும் உண்மை. உங்களுடைய 1% ஆசையோடயே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் சார். ரஜினிகாந்த் ஒருவேளை அரசியலுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னமும் பாஜக ரஜினி ஆப்ஷனை வச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல, நீங்க இது வந்து கைய பொத்திக்கிட்டு விளையாடுறது மாதேஷ். ரஜினிகாந்த் 2019 தான் வரல, திருநாக்கரசி எவ்வளவு கிளவரா ரஜினி ஆப்ஷன் இருக்கு நீ காட்டி 10 சீட்டு வாங்கிட்டாரு. அப்பவே நான் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதியும் எனக்கு மதிப்புக்கு மரியாதை டாக்டர் தமிழிசை எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை பண்ணுங்க, ரஜினி விமர்சனம் பண்ணிட்டு அவங்க அஜித்த தேவையில்லாம பாராட்டி பேசி அவசரப்பட்டு அத ரஜினி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு நான் விமர்சனம் பண்ணேன். ஆக ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணாம போறதுதான் எந்த ஒரு அரசியலுக்கும் நல்லது. ரஜினிக்கு ஒரு ரஜினி மூலமா தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத பாஜக வந்து அதிமுக காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அதை சொல்லியும் ஆமா கூட்டணி தொடர்புங்கிற வார்த்தையை அவங்க சொல்லல. ரஜினி ஆப்ஷனை காட்டி வந்து ரஜினி வாராறு வரலங்கிறது ரெண்டாவது. ரஜினி ஆப்ஷனை காட்டி கூட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற லெவல்ல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட அவங்க அதை பேரம் பேசுறது கூட அதை பயன்படுத்தலாம. ஏன்னா திருநாவுக்கரசு பண்ணது தானே, நம்ம வந்து வராத ரஜினியை காட்டி தானே திருநாவுக்கரசு 10 சீட்டு வாங்கிட்டாரு. இன்னைக்கும் திருநாவுக்கரசு அண்ணனுக்கு அந்த சாதனையை நான் பாராட்ட தானே செய்யறேன். காங்கிரஸ்காரங்களுக்கு தான் அந்த நன்றி உணர்வும் அந்த பாராட்டு தன்மையும் இருக்காது, நம்ம அதை பாராட்ட தானே செய்யறோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரையில அமித்ஷாவின் வருகை ஒரு வியூகம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய வியூகம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிய உட்புகுத்தி அதுல வின் பண்ணிட்டு தான் இப்ப போயிருக்காரா டெல்லிக்கு, அப்படி ஏதேனும் ஒரு தகவல் இருக்கா சார்? நிச்சயமா துணை முதல்வரும் முதல்வரும் அதிமுக பாஜக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது வந்து அமித்ஷாவுக்கு ஒரு வெற்றி தான். இதே இது கோயலோ ஜேபி நட்டாவை கூட வந்தா கூட அதை இங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே 2வது பவர்ஃபுல் மனிதர் வந்து அமித்ஷா தான், முதல் மனிதர் பிரதமர் இருந்தாலும் பிரதமருக்கு அடுத்தபடியா பொறுப்பிலான பர்சன் அமித்ஷா தான். இதுதான் உண்மைங்க. இத வந்து திராவிட இயக்கம்னாலும் சரி, பாஜக சில சுப்பிரமணிய சாமி போன்ற போதுமான அறிவு இல்லாத இளர் ஆட்கள்னாலும் சரி, எது சொன்னாலும் அது பொய்யுங்க. அந்த பொய்க்கு தக்கன திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய கணக்கு தவணைகளும் அதுக்கு தக்கன சில விஷயங்களை பேசிட்டு தெரியாதான் தமிழ்நாட்டில் மேட்ச் பிக்ஸ் பண்ணிட்டு இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சொல்றாரு, ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல பாஜகவோட கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதே போல அதிமுக வந்து பாஜக கிட்ட அடகு வச்சிருச்சு அவங்க கட்சியவே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இதே திருமாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பாளர், உண்மையிலேயே அவருக்கு சனாதன எதிர்ப்பு உணர்வு இருக்கணும்னா இதே கருத்தை வந்து சென்னமேனி வித்யாசாராவ முன்னாடி ஜெயலலிதா வந்து அவரை நடையா நடந்து வரவேற்றதையும் நடையா நடந்து வலியுறுத்தின போதும் திருமாவளவன் சொல்லியிருக்கணும். ஜெயலலிதா என்ற பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன அவருக்கு ஒரு நீதி, இவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு சொல்றதுக்கு ஒரு நீதியா, திருமாவளவனுக்கு இப்படி பண்ணக்கூடிய திருமாவளவனுக்கு சனாதனன் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் திருமாவளவனுக்கு எதிர்கேள்வி வைக்கிறேன். என் நண்பர் தான், இந்த கேள்வியை வந்து ரவீந்திர சாமி கேட்டாருங்கிறது அவர் சொல்லுங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் இன்னமும் 2021 அரசியல் களம் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறது சார், வருவாரா வரமாட்டாரா சார்? அரசியல் களம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காதுங்க. நோபடி இஸ் சோ கிரேட், நத்திங் இஸ் சோ கிரேட், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க. ஆனா அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் அன்பை பெற்றவர். அவர் வந்து சமூக நீதி உரையாடலுக்கு எதிராக பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் என்டிஆர் கணியாருன்னு வந்தா பல இப்ஸுக்கு இப்ஸுக்கு இடையில அவர் ஒவ்வொன்றையும் கடந்து அந்த கருத்தியல்ல சரியா வந்தாருன்னா அவரால் வெற்றி பெற முடியுங்கிற என்னோட கருத்து. ஆணித்தரமான கருத்துல எந்த மாற்றமும் இல்லை, அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கேன். மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். அதாவது அமித்ஷா ஏன் ரஜினியை சந்திக்கல, அதே போல ரஜினி தேவை பாஜகவுக்கு இனிமே இல்லையா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்டிருந்தேன். அதே போல அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கே, இது சரியா பயணிக்க போகிறதா, அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதான்ற பல கேள்வி வச்சேன். பல முனைகள்ல உங்களுடைய பலதரப்பட்ட பார்வைகள்ல நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.